हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनकी नम्बर पाकपो वीडियो गर्भकाल गर्भिणी और सब विषय पड़पे अधिकमे अमल पड़े विषय अल गिणीमें अं विषय पड़पुद इतकूँ नमलों नम्बर कुमानों उपीत वीडियो नम्बर पाकपो वीडियो स्किपन मुझा पारें अब उल्लाक नम्बर चेनल मुद्दा पाकवीन सब्सक्रेबांग ना पड़े यूस्फुलान वीडियो உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா ஜங்க் ஃபுட்ஸ் உணவுகளை வந்து கண்டிப்பா தவிர்க்கணும் அது மட்டும் இல்லாம மைதா சம்பந்தப்பட்ட உணவுகளையும் கண்டிப்பா தவிர்க்கணும் என்ன காரணத்தினால நம்ம சொல்றோம்னா இப்ப மைதா சம்பந்தப்பட்ட உணவுகளோ அல்லது ஜங்க் ஃபுட்ஸோ ஒரு சிலருக்கு வந்து அதிகமான வயிற்றுல வந்து லூஸ் மோஷன் போறது அல்லது செரிமான பிரச்சனைகளை வந்து அதிகமா ஏற்படுத்துறது ஒரு சில பெண்களுக்கு இதனால வயிறு வலி மாதிரி ஏற்படுறது இதெல்லாம் அதிகமா ஏற்படும் அது மட்டும் இல்லாம அதுல இப்ப ஒரு சிலர்லாம் வந்து இன்சுலின் நூடுல் சாப்பிடுவாங்க அதுல இருக்கிற கெமிக்கல்ஸ் கூட நம்மளையும் நம்மளோட குழந்தையையும் வந்து பாதிக்கலாம் சோ வீட்ல மேக்ஸिमम பிரெக்னன்சி டைம்ல வீட்ல சமைக்கிற உணவை வந்து மேக்ஸिमम சாப்பிடுற மாதிரி பாருங்க நம்ம எப்பயாவது சாப்பிடுறதனால எந்த பிரச்சனையும் கிடையாது இப்ப நூடுல்ஸோ வேற மாதிரியான பேக்கட் உணவுகளோ ரொம்ப நாள் பிரசர்வ் பண்ண உணவுகளையோ நம்ம சாப்பிடும் பொழுது அதிகமான பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தலாம் சோ நம்ம சாப்பிடுற உணவுல ரொம்பவே கவனமா இருக்கணும் செகண்ட் ஒன் பார்த்தோம்னா எக்ஸசைஸ் பண்ணுறது எக்ஸசைஸ் பண்ணுற போது நம்ம கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது அல்லது லோ லையிங் பிளாசண்டாக கொடுத்துருக்காங்க அல்லது ரொம்ப நாள் கழித்து கன்சீவ் ஆயிருக்க 6-7 வருஷம் கழித்து நான் கன்சீவ் ஆயிருக்கேன்னா அவங்கெல்லாம் வந்து உடற்பயிற்சியை வந்து தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது அதே மாதிரி ரொம்ப வெறுவைத்தோட உடற்பயிற்சி செய்கிறதோ அல்லது சாப்பிட்ட உடனே உடற்பயிற்சி செய்கிறதோ அல்லது ரொம்ப டயர்டாக இருக்கிற நேரத்துலையோ அல்லது உடல்நிலை சரியில்லாத நேரத்துலையோ உடற்பயிற்சி செய்கிறத வந்து தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா கர்ப்பிணிகளுக்கு வந்து அதிகமான உடல் எடை வந்து இன்க்ரீஸ் ஆகிறது ரொம்பவே இயல்பான ஒன்று தான் நார்மலாக கர்ப்பிணிகள் வந்து 5 கிலோவில் இருந்து 15-20 கிலோ வரைக்குமே இன்க்ரீஸ் ஆவாங்க ஆனால் ஒரு சில பெண்களுக்கு வந்து 25 கிலோவோ 30 கிலோவோ 35 கிலோவோ இல்லை எடையே இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதோ இல்லை அண்டர் வெயிட்ல கர்ப்பிணிகள் வந்து இருக்கிறதோ அல்லது ஓவர் வெயிட்ல இருக்கும் பொழுது அது கூட பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் ஏன்னா நம்மளுக்கு வெயிட் வந்து ரொம்ப கரெக்டாக இல்லை நம்ம ஓவர் வெயிட் ஆகும் பொழுது நம்மளுக்கு சுகர் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இல்லை வேற என்ன காரணங்களெல்லாம் நம்மளுக்கு ஓவர் வெயிட் ஆகுதுங்கிறதையும் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்க கண்டிப்பா பிளட் செக்அப் எல்லாமே பண்ணுவாங்க இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு மேல ரொம்ப அதிகரிக்கும் பொழுது டாக்டர் வந்து ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது ஒரு 20 கிலோக்கு மேல இன்க்ரீஸ் ஆயிட்டாலே கேளுங்க உங்களுடைய டாக்டர்கிட்ட எதுக்காக எனக்கு இவ்வளோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்ப அவங்க வந்து ரீசன் சொல்லும் பொழுது உங்களுக்கு இன்னுமே ரொம்பவே பெட்டரா இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா டாக்டர் கொடுக்குற டேப்லெட்ஸ் வந்து கண்டிப்பாக கர்ப்பிணிகள் வந்து எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா ஒரு சிலர் வந்து தைராய்டு டேப்லெட் கொடுத்தா வெறுவயத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க டீயோ காஃபியோ அல்லது ஃபுட் எடுத்துக்கு பிறகு நம்ம எடுத்துக்கலாம் இல்லை அப்புறம் எடுத்துக்கலாம் இன்னைக்கு எடுத்துக்கலாம் இப்படி நாட்கள் வந்து தள்ளி போயிட்டே இருக்கும் அல்லது கர்ப்பிணிகள் வந்து ஒரு சில அதாவது காலையில் சாப்பிடுவாங்க மதியம் மறந்துடுவாங்க அல்லது நைட்டு சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கண்டினியூஸாக டேப்லெட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கிறது இல்லை ஒரு சில நேரம் மறந்துடுறது இதை வந்து கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம கரெக்டான அளவு உணவில் வந்து எல்லா நியூட்ரிஷனும் எடுத்துக்கொள்ளுவோமாங்கிறது டவுட்டு தான் அதுவும் எல்லாராலையும் எடுத்துக்கொள்ளுவோமா அதுவும் இப்போ விட்டமின் D3-ஆ இருக்கட்டும் அல்லது விட்டமின் D-ஆ இருக்கட்டும் அல்லது ஒமேகா 3-ஆ இருக்கட்டும் இது எல்லாமே வந்து நம்ம சாப்பிட்ற உணவில் கிடைக்குமாங்கிறது டவுட்டு தான் ஸோ அதுவும் கரெக்டான அளவு ஏன் இன்க்ளூட் கால்சியத்தோட அளவுமே வந்து ஒரு நாளைக்கு கர்ப்பிணிகளுக்கு இவ்வளோன்னு எடுத்துக்கொள்ளணும்னு இருக்கும் அந்த அளவு நம்ம கால்சியம் எடுத்துக்கொள்ளுவோமாங்கிறதே டவுட்டாக இருக்கும் ஸோ கர்ப்பிணிகள் வந்து கண்டிப்பாக அவங்க டாக்டர் கொடுக்குற டேப்லெட்ஸை வந்து கவனமாக எடுத்துக்கோங்க எடுக்காமல் இருந்தீங்க இப்போ ஒரு சிலருக்குலாம் வந்து தைராய்டு இருக்குது அவங்க டேப்லெட் எடுக்காமல் இருந்தாங்கன்னா அவங்க வந்து குழந்தையோட வளர்ச்சி கூட பாதிக்கலாம் ஸோ கர்ப்பிணிகள் வந்து டாக்டர் கொடுத்துற டேப்லெட்ஸை வந்து கண்டிப்பாக சாப்பிடணும் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா கர்ப்பிணிகள் வந்து தூக்கம் இல்லாமல் இருக்கிறது ஒரு சிலருக்கு நைட்டு தூக்கமே வராது என்ன காரணம் கூட இருக்கலன்னா பகலில் அவங்க அதிக நேரம் தூங்குவாங்க நிறைய பெண்களுக்கு வந்து கரெக்டாக நம்ம எல்லா பெண்களுமே அதாவது கர்ப்பிணிகளாக இருக்கட்டும் நார்மலாக இருக்கிறவங்களாக இருக்கட்டும் குறைஞ்சது நம்ம 8 மணி நேரமாவது தூங்கணும் மேபி உங்களுக்கு தூக்கம் வரலன்னு நினைக்கிறவங்க
நைட்டு வந்து நல்லா குளிச்சுட்டு நல்லா சுடு தண்ணியில் குளிச்சுட்டு கூட தூங்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு இதுக்கு முன்னாடி 8 hours முழிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒரு 4 hoursஆவது நல்லா தூங்குவீங்க. உங்களால் எந்த அளவு சூடு தாங்க முடியுதோ அந்தளவு சுடு தண்ணியோ குளிச்சுட்டு தூங்குங்க, அது இன்னுமே ரொம்பவே நல்லது. அதே மாதிரி நைட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டும் தூங்குங்க, அதுவும் இன்னுமே ரொம்பவே நல்லது. மேக்சிமம் பகலில் வந்து நம்ம தூங்கலாம், 1 மணி நேரத்துக்கு மேலே தூங்காதீங்க. நார்மலாகவே கர்ப்பிணிகளுக்கு நைட்டு தூக்கம் வராது, ஸோ நீங்கள் பகலில் தூங்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் தூக்கம் வராமல் அதிகமான நீங்கள் ரொம்ப முழிச்சுட்டே இருப்பீங்க. நார்மலாக கர்ப்பிணிகள் வந்து கரெக்டான நேரம் தூங்கலாட்டி அவங்களுடைய இடுப்பு பகுதியில் ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கப்படும், இந்த ஹார்மோனோட அளவு கூட கம்மியாகலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா கர்ப்பிணிகள் கண்டிப்பாக எந்த செக்கப் சொன்னாலும் கரெக்டாக ஸ்கேன் பார்த்துருங்க, பிளட் செக்அப் பார்க்க சொன்னாங்கன்னா பார்த்துருங்க, வெறுவயத்தில் போய் பிளட் செக்அப் பார்க்க சொன்னாங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள், சுகர் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணுங்கள், தைராய்டு எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணுங்கள், அதே மாதிரி பிபியோட லெவலும் எவ்வளோ இருக்குதுன்னு கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட பொசிஷன் வந்து எப்படி இருக்குது, எந்த நிலையில் இருக்குது, பிளாசண்டாவோட பொசிஷன் எப்படி இருக்குது, லோ லைங் பிளாசண்டாவாக இருக்கா இல்லை நார்மல் பொசிஷனில் இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கொள்கிறது ரொம்பவே நல்லது. இதையும் நம்ம வந்து உங்களுக்கு புரியலன்னா உங்களுடைய டாக்டரை கன்சல்ட் பண்ணி கூட நீங்க கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.